நான் இங்க தான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன் பா. அப்படியா? மனுஷ். தலைவரே, எங்க சவாரி? அண்ணா நகர் பா. ஏப்பா டிரைவர் வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ கண்ண தொடச்சிட்டு பாறியா. இத போய் கட்டே வண்டினு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டியே சின்னாதான் கூப்பிடு போய் இருக்க. பின்ன என்னயா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி மானத்த வாங்குற சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. வணக்கம் சார். வணக்கம். என்னன்னா புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படி என்ன கஞ்சா அப்படின்னு கடத்தல் தங்கோ இதே இல்ல. என்னையா வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? போச்சுக்காத சார். ஏன் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி 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 இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துற? இல்லன்னா நான் உனக்கு இனிப்பு தரேன். குடியா குடியா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்க கேட இறங்க. இருட்டு பசங்களா நம்ம லட்சுமி. லட்சுமி தான் போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை. நமக்கு தான் கொஞ்சம் கம்மி. வாயே வாயே வாழ்க்கையை பத்தா குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டிய தலின்னு நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே ரெண்டுக்கு மேல வேண்டாம். அது உனக்கு புரியல? ஆமா கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது. என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா தூக்கத்துல பரலும் போது மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சா மாதிரி ஆயிடுது. அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட. சரி நைனா சரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமைய பார்த்து ஊரே சிரிக்குது. ஷார்ட் பார்த்தா கடை வச்சிருக்கது. திரும்பி வரும்போது சொல்லி என்ன கேட்டீங்க? கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை எங்க தெரிய போகுது. நீ கை சரி கேட்டுக்கிற. யார் பா பழ வண்டி வண்டி எடு சார். பழத்துமா சார் வீட்டுக்கு? அப்படியே எத்துமா சார். சரி சரி அம்மா கிட்ட சொல்லு சார் கபாலி பழம் கொடுத்தான்னு. சொல்றேன். வாழே வாழே. எப்படி நடு ரோடு நடந்து போய் பாரு. இவ அப்பம் கட்ட ரோடு மாதிரி. இத பாரு அம்மா அனுராதா சில்க்கு தாயே. கொஞ்சம் திரும்பி வந்து பாரு எழுதுற பின்னாலே வருது. இத பாரு இப்ப இடிச்சேனா ஃபுட்பால் மாதிரி எங்க போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் உணவு கட்டி வச்சிருக்கா. வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பத்தி காரியா இல்ல பூ எனக்கே வயிறு. என்ன சொல்ற?
சீச்சி இருக்காது இத பாரு எல்லாரும் ஒரே மாதிரி நினைச்சிர கூடாது கண்ட கண்ட நேரத்துல விளையாடாத லட்சுமி என் கண்ணில என் ராணியில ஸ்டார்ட் ஆடுமா ஸ்டார்ட் ஆடுமா விழுந்து தைய தொட்டு கும்பிடுற ஸ்டார்ட் ஆயிடுமா ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஒரு நிமிஷம் இருங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன் விளையாடுற என்னமா உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுற ஆமா இப்போ எத்தனாவது மாசம் ஒன்பதாவது மாசங்க கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு இதெல்லாம் நமக்கு தேவைதானா ஒன்பது தானே லக்ஷ்மி நீ மாதிரி அதை ஸ்டார்ட் ஆகிடுமா ஸ்டார்ட் லக்ஷ்மி ஏமா இறங்கிட்டீங்க நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன் நீயும் வண்டியும் பரவாயில்ல குழந்தை பிறந்தவன் சொல்லி அனுப்புங்க முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன் ஆமா முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு வேணுங்க உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல எனக்கு வேணும் பாத்தியா லட்சுமி உனக்கு கிடைக்கிற பட்டம் இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆகுமா வர்ற வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி ஏதோ கள்ளக்கடத்தக்காரன் வந்தாங்க நீ ஸ்டார்ட் ஆகல நான் என்ன ஒத்துக்கிறேன் ஏதோ பாவம் பிள்ளைத்தாச்சு ஒன்பது மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்காந்துருக்கா நீ ஸ்டார்ட் ஆகுதா எப்படியா இரு இரு இன்னைக்கு உனக்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து அப்பதான் புத்தி வரும் பரிதா சரிதா பரிதா பாத்தியா என்னனே ராமகிட்ட தபால் வந்திருக்கு அவன் காலையில பெரிய ஆண்டு விழாவா நம்ம கடைய வரணும் சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விடேஷன் அச்சடிச்சு அம்ச்சிருக்கான் என்ன ஸ்டேஷன் இன்விடேஷன் அது இன்விடேஷன் இல்லனே இன்விடேஷன் ஏதோ ஸ்டேஷன் இது வந்து போணுமா இல்லையா பின்ன கட்டாயம் போணும் அது எவ்வளவு பெரிய காலேஜ் ஆனா அங்க எல்லாம் போறது இந்த Dressஓட போனா வெளியில தரத்திடுவாங்க நல்ல டிப் டாப்பா போணும் கரெக்ட் அப்ப ஏதாவது ஒரு பிவன் நினைச்சு போறாங்க எவ்வளவு பெரிய இடம் எவ்வளவு பெரிய ஆளுங்க அங்க படிக்கிறாங்க அங்க போனா சும்மா டக்கர போனோம் அண்ணே ஒண்ணு பண்ணுனே நல்ல அழகா சிலிக்ல ஜிப்பா வேஷ்டி வாங்கி போட்டுட்டு போனே கரெக்ட்மா பரிதா ரொம்ப கரெக்ட்மா அப்படியே ஒரு துண்டு போட்டுடு கையில ஒரு கூஜா கொடுத்துடு அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா சும்மா இங்கிலீஷ் தர எலிஜிபெத் மாதிரி 10.5 12.5 ஓ வாட் எ லாங் ஹேண்ட் என்ன சொல்றேன் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன் புடிச்சுக்கோ யோ டேப் ஐயா டேப் இப்போ குதிக்க போறேன் 1 2 3 37 பெரியவர நான் உன சொன்ன தப்பா எனக்கு மாட்டீங்க என்ன நீங்க சின்ன குழந்தை துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க ஏ மேன் ஐ ஸ்டிச்சிங் ஒன்லி கிரேட் மேன் யூ நோ அமிதாப் பச்சன் கிரேட் ஸ்டார் ஹி இஸ் மை கஸ்டமர் What nonsense you are talking! எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணா பின்னா திட்டுறியா குள்ள போயிலே அடிச்சேனா காணாம போயிடுவே நோ நோ நீ கூட நம்ம தக்கிற கோட்ட போட்டு பாரு பெரிய மனுஷர் ஆயிடுவே டைலர் எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கோட்டு வச்சிருங்க ராமோடியா அண்ணன் பிரதர் நான் கொஞ்சம் பார்க்கணும் சார் அவர் மேக்கப் ரூம்ல இருக்காரு டிராமா ஆரம்பிக்க போகுது நீங்க இப்ப அங்க போனாலும் பார்க்க முடியாது டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா பாருங்களே பாப்போமே இன்விடேஷன் ஆமா லலிதா இவர் ராமோட அண்ணன் பிரதர் ஹலோ உள்ள சீட்ல உட்கார வச்சிட்டேன் ஓகே வாங்க சார் உங்களுக்கு பிடிச்ச தப்பா செஞ்சு பரவாயில்லை மன்னிச்சுக்கங்க காலியர் பாருங்க அங்க உட்காருங்க அங்க எங்க உட்கார கூடாது இல்ல இல்ல இங்க தான் உட்காரணும் சரி
வந்துச்சு. Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, yes, thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ் இல்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், only தமிழ். பேசினா தமிழ்ல பேசுங்க. டிராமா பார்க்க வந்தா டிராமா பார்க்கணும். கச்சாமு சான் பேசிக்கிட்டு. Ladies and gentlemen, இப்பொழுது நாங்கள் மனிதன் செத்து விட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம். மிஸ் மஞ்சு, ப்ரூட்டஸ் ஆக வத்தலகுண்டு வாசு, மார்க்கஸ் ஆக மிஸ்டர் ராமு. என் தம்பி, என் தம்பி. பாருங்கள் அன்புள்ள ப்ரூட்டஸ், இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி. ஓ, காதலால் துடிக்கும் என் நெஞ்சே, காற்றேனும் குதிரை ஏறி அவளிடம் செல்வாயாக. தளபதியாரே, அரசே, நீர் செல்லலாம். You are going, no staying. ஆணை. நான் சொல்வேன், love is blind. I am a lover, so I am blind. I can love anybody whom I find. நான் மார்க்கஸை தான் காதலிக்கிறேன். மார்க்கஸ், மார்க்கஸ் கொல்லப்பட வேண்டியவன். அதையும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது, பார்க்கத்தான் போகிறது. என்ன தளபதி யாரே, ஓடி செல்லுங்கள் இங்கிருந்து. ஏன், எதற்கு? மார்க்கஸ் வந்து விட்டா. நீர் எதற்கு வாசலில் போய் நில்லும்? ஆகட்டும். ஜூலி, இன்று நான் செல்கிறேன், நாள் சரியில்லை. நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்துச் செல்வதற்கு. Tomorrow Julie will be mine, Julie will be mine. Love is blind, so I am also blind. Wow, 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 wow. காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் உன் காதலன் இங்கே வந்துவிட்டேன். ஜூலி, என் அன்பே, ஆருயிரே, உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம், ஆஹா, என்ன நளின சிங்காரம். உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி. வா, நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம். இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது. ஐயோ, என்னாச்சு உனக்கு? கடல் நீரை ஆவியாக்குவேன், மலைகளை தரைமட்டமாக்குவேன். என்னமா நடக்கறாயா? எப்படி பிரதர்? ஷிட், எஸ், எஸ், தேங்க் யூ. ஜூலி, நான் செல்வத்தை தோற்கடித்து, செல்வத்தை தோற்கடித்து, சட்டத்தை முறியடித்து, சட்டத்தை முறியடித்து, காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டுவேன், காதல் சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன், நாட்டுவேன், நாட்டுவேன், நாட்டுவேன். பரவாயில்ல, நீ போய் சமாளி. எக்கத்தப்பா
ராமோ பாவான போய் மொத்து மொத்துன்னு மொத்திட்டல ரொம்ப அடிபட்டு இருக்கும் பேனட் எல்லாம் கண்டு போயிருக்கும் நீ ஒன் பண்ணு அவனை பார்த்தே நான் இந்த 10 ரூபாய் ஆப்பிள் வாங்கி கொடு பரவாயில்லண்ணா நான் எப்படி சமாளிச்சுக்கிறேன் ஆமா உனக்கே அப்படி கோவம் வந்துச்சு தெரியல ராமோ வர வர புத்தி ரொம்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு எப்ப பாரு போல்ட் நட்டு ஸ்க்ரூ டிரைவர் இதே மண்டையில இருக்கு அந்த பையனை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறல போனா ஒன்னு பண்ணு இந்த இதுல வந்து ஒரு 30 ரூபாய் இருக்கு அவங்க கிட்ட கொடு ஆர்எஸ் அவன் சாப்பிட்டோம் நான் பணம் கொடுத்தா சொல்லாது ஏன்னா அடியும் கொடுத்துட்டு அப்புறம் அல்வா வாங்குறது பணமும் கொடுக்கறான்னு நினைச்சுக்குவான் இது அடி சொன்ன உடனே ஞாபகம் வரும் சின்ன வயசுல ஒரு வாட்டி அனுமார் வேஷம் போட்டுருந்தேன் ஞாபகம் இருக்கா ஒரு ஆள ஸ்டேஜ்ல அடி அடி அடின்னு அடிச்சு வெளியே தூக்கி போட்டேன் என்ன பண்றது கெட்ட நேரம் நீ என்ன இப்படி அடிச்சு போயிட்ட இருந்தா எப்படி இந்த காலை சாப்பாட நம்பவே நம்பாத இதை பணம் வச்சுக்கோ ஹோட்டல் போய் நல்லா சாப்பிட நல்லா இருக்கணும் இது என்ன துணி இது இதை வச்சுக்கோ நல்லா சூட்டு பேண்ட் எல்லாம் தைச்சு ஹீரோ மாதிரி இருக்கணும் அவட்டா அந்த பையனை பார்த்து சொல்லு தப்பாஞ்சு கூடாது சொல்லு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் உனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு பஸ் நேரமாச்சு நீ உன தப்பா நினைக்கலையே இல்லண்ணே உன்னை எப்படி நான் தப்பா நினைப்பேன் சரி என் தம்பி என்ன பத்தி எப்படி தப்பா நினைப்பான் ஒண்ணுல உன் சிநேகிதனாச்சே அடிச்சிட்டேனே அதெல்லாம் சொன்னேன் நேரமாச்சுண்ணே நான் வரேன் ரொம்ப உடனே நல்லா பார்த்துக்கோப்பா உண்மையில நான் உயிரை வச்சிருக்கேன் நம்ம குடும்பத்துல இருந்து நல்லா படிச்சு முன்னு கொஞ்சம் என்ன எனக்கும் பெருமை உனக்கும் பெருமை நான் வரேன் வரேன் பட்டா சரி வரேன் உடம்பு நல்லா பாத்துக்கோ உடம்பு நல்லா பாத்துக்கணும் வார வாரம் எடுத்து வச்சு குளிப்பா பணம் தேவைப்பட்டதுன்னா காடு போடு அனுப்ப இதை பணம் வச்சுக்கோ ஓட்டா என்ன விஷயம் காணாம போச்சு இது ஒரு மாதிரி கொலைதான் நான் செம்பத்தியா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அப்படித்தான் ஜிபே கவுத்துட்டு காலில் ஓடி போன ஆளி வந்தா விரட்டி பிடிச்சிட்ட லஞ்சம் கொடுக்க பார்த்தா இங்க கொண்டு வந்திருக்க பைய திறந்து பாருங்க விஷயம் நிறைய இருக்கும் சார் அபின் அபின் கான்ஸ்டபிள் இவனை உடனே உள்ள தள்ளு ரொம்ப நன்றி தம்பி தேங்க்யூ சார் ஐயோ யாரு இல்லையா வா உட்காரு
தங்கச்சிக்கு நாய கடிச்சா நீயே கால கட்டி போட்டுருக்க? அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய கடிச்சிருச்சுப்பா. குச்சாட போற ஓடு அதுதான் அண்ணா தக்கி அண்டே நாய் கடிச்சிருச்சுன்னு இல்லம்மா இது சொல்லினேன். இன்னும் எனக்கு அர்த்தம் புரியல. நீங்க ஒன்னா காலாண்ட நாய் கட்டிச்சானா பேசினீங்கண்ணா? சரின்னு சொல்லினேன். நானும் சுலுகானம் மாரகேசன் டில்லி நம்சிருக்கா எடுத்துக்கிறேன். நேரம் சூழமேடு வைத்தியர்கிட்ட போனோம். வைத்திர வைத்திர தங்கச்சி நாய் கட்டிச்சு தங்கச்சி விட்டாத்தானு கேட்டா அவன் சொல்லினோம்மா நாயிட்டா நீனா எனக்கு கோவம் ஒண்ணுன்னு இன்னும் வைத்திர சொல்லின நீனு கேட்டு அவன் சொல்றான் அது பித்தம் புடிச்ச நாயோ பித்தம் பிடிக்காத நாயோ வெறி புடிச்ச நாயா வெறி பிடிக்காத நாயா நான் பார்க்க வேணான்னு கேடுதான். நாயம் தானவா? நாயம் தான். தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. சரின்னு சொல்லினே நானும் துலுகானம் மாரகாசன் டில்லி நம்சிருஸ்கா வெத்துக்கிட்டு நேரா தங்கச்சி கிட்ட போனேன். தங்கச்சி தங்கச்சி எந்த நாயமா உன்ன கட்சிதுன்னு கேட்டேன். அவன் கேட்டுக்கா ஒரு கேள்வி என்னண்டா தான் வளர்றியா கட்சி நாய மூஞ்ச புட்டா பார்க்க முடியும்? தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. அது எந்த நாய் பாத்திரலாம் சொல்லின்னு நானும் துலுகானம் மாரகாசன் டில்லி நம்சிருஸ்கா வெத்துன்னு கிளம்பணும். பாதி வயலே துலுகான சொல்லினா எனக்கு மூடோ தாய் பாச்சு பொண்டாட்டி ஞாபகம் வந்து நான் கைட்டிக்கிறேன்னீங்கண்ணா. மாரகாசன் எனக்கு மண்டை வலிக்குது நானும் கைட்டிக்கிறேன்னீங்கண்ணா. டில்லி சொல்லினா ஒன்பதாவது சுத்த ஞாபகம் வருது நானும் கைட்டிக்கிறேன்னீங்கண்ணா. கட்சியில போவடா கைட்டிக்கலாம்னு அப்படியே பார்த்தோம்மா. மார்கழி மாசமா எல்லா நாய்களும் மஜாவும் லக்குதுப்பா. தங்கச்சிய நாய் கட்டிச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தம்மா. ஒரு காய் என்னையே பார்த்துருந்தது என்னடா இது டிக்கா கொடுக்குதுன்னு அப்படியே பார்த்தோமா லவ்வுன்னு குறைச்சதுப்பா. கட்சியில இந்த நாய் தான் தங்கச்சிய கட்டிருக்குன்னு சொல்லி ஒரே கப்புக்கிட்டப்பா. அந்த நாய் என் காலையும் கட்டிச்சுப்பா. தங்கச்சி நாய் கட்டிச்சுப்பா. ராஜா கூட்டானா வந்து இப்படி இருக்குமே இப்படி இவ்வளவு பெருசு சும்மா அப்படி அது இங்க அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆன உடனே ஆகுவேன். உடனே ஆகாதுப்பா, கொஞ்சம் டைம் பிடிக்கும். பிடிக்கோ பிடிக்கோ பிடிச்சுக்கிட்டோம் பிடிச்சுக்கிட்டோம். இப்படி இப்படி புள்ளத்தாச்சு. அதான் அதான். ஐயோ இவ்வளவு வயசாகி இதை புரிஞ்சதுக்கு இவ்வளவு நேரம் மறந்தே போச்சுப்பா. இது ஒரு தப்பா? இதெல்லாம் ஏன் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்பா? ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அப்படி ஆகுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? மூணு நாலு வருஷம் ஆகும். குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமாவது ஆகும். ஒரு வருஷமா? நீ யார் இதெல்லாம் மாத்துறதுக்கு? இதையே இப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டு. பத்து நாளுக்கு முன்னால ஒரு பொண்ணை பார்த்தேன். வயிறு சும்மா இவ்வளவு தூரத்துக்கு பெருவன் மாதிரி பெருசா இருந்துச்சு. அதே பொண்ணு நேத்து பார்த்தேன்.
சேப்பாக கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஒரே லெவல்லா இருக்கு. எப்படி டெலிவரி ஆயிருந்திருக்கும்? அப்படி அப்படி அப்படினா குழந்தை பிறந்திருக்கும்பா. இருக்கட்டும் இருக்கட்டும், அதே பொண்ணு இந்த காதல பாத்து மறுபடி வயிறு இவ்வளவு தூரத்துக்கு பெருசா பெலூன் மாதிரி இருக்கு. அது எப்படி மிரட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு தெரியுமா? நீ ஒருவேளை அவங்க அக்காவை பாத்திருப்ப. அல்லாஹ் மேல் சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணை தான் பார்த்தேன். ஐயோ, நீ சொல்றபடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அப்படியே நடந்திருந்தாலும் உலகத்துல ஒரு பிரளயமே வந்த மாதிரி. என் கண்ணால பாத்தேங்கிறேன். ஒண்ணு பண்ணு, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. பத்தே நாளைக்குள்ள ரெண்டு தடவை வயிறு வீங்கி ரெண்டு பிள்ளைய பெத்த பொண்ணுன்னு சொல்லி எக்ஸிபிஷன் நடத்தி படத்தை வசூல் பண்ணுவோம். இதையே கதவை சாத்தி கேட்டான். என்ன ரொம்ப போச்சு, நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. டாக்ஜி டாக்ஜி, எங்க சார் போனோம்? என்னையா கேள்வி இது? லண்டனுக்கு போல வரியா? எப்பவுமே ஆள பார்த்து கேள்வி கேட்கணும். இப்ப யாருன்னு தெரியுதா பாரு. கபாலி. ஐயோ, கபாலின்னு கூப்பிடாத. இப்ப நான் கே பாலி. இப்படியே இது ஆளை மாறி போயிட்ட? நீ குந்தினா, நீ ஒண்ணும் கண்டுக்காத, வா. எல்லாம் போற வயல எல்லாம் பேசிக்கலாம், எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அது என்ன கணக்குன்னா, நம்ம துலுகானுங்கிறானே அவனால வந்தது இது. ஆமா, நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்கார ஆயிட்ட? லாட்டரி கிட்டி விழுந்ததா? லாட்டரி இல்ல நைனா, பொதையிலே கச்சிக்குது. பொதையல்ல? ஆமாம்பா, ரெண்டாம் நம்பர் பிசினஸ் பண்றேன். புரியலையே? அதான்பா, ஒரு நோட்டு கொடுத்தா ரெண்டு நோட்டு கொடுப்பானுங்களே, அந்த பிசினஸ் பண்றேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நாளைக்கே டாக்ஸி வித்து 20,000 ரூபாய் கொடு. நாளைக்கு உன் கையில 40,000 ரூபாய் கபால் ஆயித்துறேன். அட போப்பா, அந்த வாழைப்பழ வியாபாரம் எப்ப விட்ட? அது ஏன்பா கேக்குற? பகல் பூரா பழம் வித்து வித்து ராத்திரி தூங்க போனா பெருசு பெருசா வருதுப்பா கனவுல பழம். அது என்ன கணக்குன்னா, போன மாசம் ஒரு ஆசாமி நம்ம கிட்ட வகையா வந்து மாட்டினான். அவனோட பணத்துல அப்படி இப்படி பண்ணி ஒரு 50 லட்சம் கச்சுது. 50 லட்சமா? ஒரு பங்களா ஒன்று வாங்கினேன். பங்களாவா? அப்புறம் ஒரு பெஞ்ச் கார் கூட வாங்கினேன். அம்மா, இப்போ எங்க இந்த பெஞ்ச் கார்? என் பண்டாட்டி கொத்தால் சாடி போயிது, காய்கறி வாங்க போயிது. ஆயிட்டு 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 லெப்ட் கட் பண்ணு, லெப்ட் லெப்ட். இதான் நம்ம பங்களா. என் பொண்டாட்டி வந்துக்குதா இல்லையான்னு தெரியல, நான் எதுக்கும் உள்ள போய் பாத்துட்டு வரேன்னா நித்து. பொண்டாட்டி கூட வந்துட்டு இருக்குதுப்பா, உள்ள வாப்பா, பீர் சாப்பிட்டு போலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. உன்னை திருத்தவே முடியாதுப்பா. இந்தா, கொஞ்சம் ஜாகிரதையா இரு, போலீஸ் கிளீஸ்ல மாட்டிக்க போற. இத எது கட்டுனுக்குறேன், ஷோக்கு கட்டுனுக்குறேன்னு நினைச்சுக்கியா? டப்புல் மாட்டிங்கன்னா டப்புல் இஸ்துக்குவேன். ஏ கபாலி. கே பாலி. சரிதான், நீ 100 ரூபாய் கொடுத்துருக்க, 10 ரூபாய் மீட்டர் இருக்கு, மிச்சத்தை வாங்காம போறிய. மிச்சத்தை நீயே வச்சுக்கோ. ஏன் டிப்பு முனிமா? அம்மாடிய பாலி வந்துக்கிறேன், கதவு தரடி என் கண்ணு. இருந்தா தங்கச்சி யாரும் சாப்பிடல. என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்படி ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அதுக்கு நீ கொடுத்த பணம் அப்படியே வச்சிருந்த. இந்த நான் எப்ப கொடுத்தேன் எந்த பணம்? டிப்பு. நீ கூட அதை சொல்லாத. புடி, நீ சொன்னிய ஒண்ணா நம்பர் பிசினஸ், வாழைப்பழமே விக்கிற, கனவுல வந்தா கூட பரவாயில்ல. முதல்ல அது பண்ணு.